ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபிக்மாவில் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேரியன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபிக்மா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே நான் வந்துட்டு இந்த பட்டனுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேரியன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டனில் இப்போ ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது, சரியா? இப்போ நான் ஈஸியாக வந்துட்டு இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு மாற்றிக்க முடியும், அஸ் வெல் அஸ் அவுட்லைன் பட்டனாகவும் மாற்றிக்க முடியும். ஓகே நான் ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கே வச்சுக்கிறேன். அந்த இங்கே சேவன் இருக்கா டெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன வேணுமோ டெக்ஸ்ட்டுமே என்னால் மாற்றிக்க முடியும். ஓகே இந்த மாதிரி ஈஸியாக டெக்ஸ்ட்டை மாற்றிக்க முடியும். ஸோ அந்த டவுன்லோடுக்கு வந்துட்டு ஐக்கான் வந்து ரிலவெண்ட்டாக இல்லை, ஸோ என்னால் அந்த ஐக்கானுமே சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே இன் சம் கேசஸ் எனக்கு வந்துட்டு அந்த பட்டனுக்கு ஐக்கான் வேணால் ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஐக்கானுமே நான் வந்துட்டு ஹைட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு உங்களால் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேரியன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் யூஸிங் காம்போனன்ட்ஸ். ஓகே இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே நான் பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ண மாட்டேன், ஆட்டோ லேயவுட் யூஸ் பண்ணுவேன். ஓகே ஆட்டோ லேயவுட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோ லேயவுட் க்ரியேட் ஆயிரும். ஸோ இதில் வந்துட்டு நான் லென்த் அண்ட் ஹைட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே பட்டன் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த தென் ஐக்கான் வேணும், ஸோ சேவுக்கு வந்து அந்த ஃப்ளாப்பி டிஸ்க். ஸோ இதை நான் ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணிட்டு ஆட்டோலேட்டுக்குள்ளே வச்சிடறேன். இதோட ஸ்பேஸ் பிட்வீன் ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பட்டன் நான் க்ரியேட் பண்ணியாச்சு. பட்டன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வந்து இதை காம்போனண்ட்டாக மாற்றணும், சரியா? காம்போனண்ட்டாக மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம் நேமை வந்துட்டு நான் எப்படி ரீநேம் பண்ணுறேன் அப்படின்னா பட்டன் பேக் ஸ்லாஷ் ஃபஸ்ட் ஸ்டேட் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே ஆக்டிவ் ஸ்டேட், ஸோ நான் ஆக்டிவ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்படி நான் பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு நான் ரீநேம் அந்த லேயர் நேமை ரீநேம் பண்ணிவிட்டு இப்போ நான் காம்போனன்ட் க்ரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டில் அது அப்படியே தான் இருக்குது. இப்போது நான் ஜஸ்ட் இன்னொரு வேரியண்ட் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்ன இந்த காம்போனன்ட் குரூப் நேம் வந்துட்டு நான் பேக் ஸ்லாஷுக்கு முன்னாடி என்ன டைப் பண்ணியிருந்தனோ அதுதான் இந்த காம்போனன்ட் குரூப் நேம். ஓகே ஃபஸ்ட்டு வேரியன்ட் நேம் வந்து ஆக்டிவ். ஓகேவா? பிகாஸ் நான் பேக் ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஆக்டிவ் தானே கொடுத்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வேரியன்ட் நேம் ஆக்டிவ், செகண்ட் வேரியன்ட் நேம் டிஃபால்ட்டாக வேரியன்ட் டூன் இருக்கும். ஸோ இதை வந்து நான் இன்ஆக்டிவ்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்ஆக்டிவ்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆப்வியஸ்லி இன்ஆக்டிவ்ன்றது கிரேட் அவுட்டாக தான் இருக்கணும். ஸோ நான் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். ஸோ எனக்கு வந்து இப்போது இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு நேம் வந்து ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது. எனக்கு ப்ராப்பர்ட்டி வேண்டாம், நான் இதுக்கு நேம் வந்து ஸ்டேட்டுன்னு வச்சுக்கிறேன். டிஃபால்ட்டாக வந்து ப்ராப்பர்ட்டின்னு தான் இருக்கும், நான் ஸ்டேட்டுன்னு மாற்றிக்கிறேன். ஓகே மொத்தம் இதில் வந்துட்டு மொத்தம் மூணு ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஒன்று வந்து டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஒன்று புலியன் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டி. ஓகே இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டி நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஐக்கான்ஸ் எல்லாம் ஸ்வாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு காம்போனன்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்கணும், செப்பரேட் காம்போனன்ஸாக நாட் குரூப். ஓகே இது எல்லாமே செப்பரேட் செப்பரேட் காம்போனன்ட். ஓகேவா? எல்லா ஐக்கான்ஸுமே செப்பரேட் செப்பரேட் காம்போனன்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். காம்போனன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காம்போனண்ட்டை தான் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிட்டு வந்து, அதாவது இந்த மெயின் காம்போனண்ட் இருக்குல்ல, இந்த மெயின் காம்போனண்ட் தான் நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து இதோட சைல்டு. ஓகே இந்த காம்போனண்ட்டோட சைல்டு தான் இந்த காம்போனண்ட். ஓகே ஸோ நீங்கள் இதை வச்சு தான் வந்துட்டு உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டி. ஓகே ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம். ஸோ நான் இப்போது இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மிக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்னு ஒன்று வந்துருக்கு புதுசாக. ஸோ பக்கத்தில் மவுஸை ஹோவர் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்ளை டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நேம் வந்து என்னென்னு கே நேம் வந்து டெக்ஸ்ட் டிஃபால்ட்டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேஞ்ச் டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே அதே ப்ராப்பர்ட்டியை இந்த வேரியண்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கண்டென்ட் அந்த சேஞ்ச் டெக்ஸ்ட் இஸ் த நேம். ஓகேவா? ஸோ சேஞ்ச் டெக்ஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் எனக்கு வந்து இந்த ஐக்கானை ஹைட் பண்ணணும், சரியா? ஐக்கானை ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு லேயருக்கு போனீங்க அப்படின்னா, அதாவது லேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இங்கே மோஸ்ட் ஹோர் பண்ணிங்கன்னா அப்ளை பூலியன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லணும். ஓகேவா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட நேம் வந்துட்டு ஷோ ஃப்ளாப்பி டிஸ்க்னு இருக்கு, நான் வந்துட்டு ஷோ ஐக்கான்னு மாற்றிக்கிறேன். வேல்யூ வந்துட்டு ட்ரூ மீன்ஸ் ஐக்கான் வந்து விசிபிளாக இருக்கும், ஃபால்ஸ் மீன்ஸ் ஐக்கான் வந்து இன்விசிபிளாக இருக்கும். ஓகே
just create property, then same அந்த ப்ராப்பர்ட்டி இதுக்கும் அப்ளை பண்ணணும், just layer and then show icon, done. ஓகே, மொத்தம் ரெண்டு ப்ராப்பர்ட்டி அச்சீவ் பண்ணியாச்சு. மூணாவது ப்ராப்பர்ட்டி இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஐகான் வந்துட்டு மெயின் காம்பனண்ட்டோட சைல்டாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஃப்ளாப்பி டிஸ்க், அதாவது இந்த மாதிரி ஒரு மெனு கிடைக்கும், இல்லைனா இந்த மெனுவே இருக்காது. ஓகே, அது எப்படி அப்படின்னா நான் காட்டுறேன். ஜஸ்ட் அதே மாதிரியே வந்துட்டு நான் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கலாம். சேம் இந்த மெயின் காம்பனண்ட்டிலேருந்து நான் டூப்ளிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதை வந்து நான் காம்பனண்ட் இல்லாமல் டிட்டாச் இன்ஸ்டன்ஸ் மாற்றிட்டு இப்போது இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, அதே தான் சேம் இங்கே வந்துட்டு பட்டன் ஒன் பேக் ஸ்லாஷ் ஆக்டிவ் அண்ட் தென் காம்பனண்ட் வேரியண்ட். ஓகே, போத் ஆர் சேம். ஓகே, பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது எங்கே எனக்கு வந்து இப்படி ஒரு மெனு இருக்குது, சரியா? பட் இதே நான் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு மெனுவே கிடையாது. ஸோ என்னால் இந்த இடத்துல வந்துட்டு இன்ஸ்டன்ட் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டி என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ பெட்டர் நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு எந்தெந்த ஐக்கான்ஸ்லாம் ஸ்வாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எல்லா ஐக்கான்ஸ்க்கும் செப்பரேட்டாக காம்போனன்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த காம்போனண்ட்டோட சைல்டில் வந்துட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஃப்ளாப்பி டிஸ்க் பக்கத்தில் இந்த மாதிரி சேம் ஆரோ ஒன்று காட்டுது. ஸோ அவங்க மவுஸ் ஓவர் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இதோட நேம் வந்து கேட்குது, இது வந்து இன் டிஃபால்ட்டாக இன்ஸ்டன்ஸ்னு இருக்குது. இங்கே வந்து நான் சேஞ்ச் ஐக்கான்னு வச்சுக்கிறேன். ஓகே, சேம் அதே ப்ராப்பர்ட்டியை இங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம், சேஞ்ச் ஐக்கான், டன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேரியன்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இது எப்படி நம்ம, அதாவது இந்த அசட்ஸ் எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னா, ஜஸ்ட் லேயர்ஸ்க்கு பக்கத்தில் அசட்ஸ்ன்னு இருக்க அசட்ஸ் போனீங்க அப்படின்னா இதுதான் இப்போ நான் க்ரியேட் பண்ணது. ஓகே, ஜஸ்ட் நான் இதை ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், இப்போது நான் டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும், சரியா? இதோட டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த காம்போனண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் டெக்ஸ்ட், ஆல் நம்ம க்ரியேட் பண்ண ப்ராப்பர்ட்டி நேம் வந்து சேஞ்ச் டெக்ஸ்ட், இங்கே வந்து சேவ்னு இருக்குது, இதை வந்து நான் என்னென்னு மாற்ற போகிறேன் அப்படின்னா டவுன்லோடுன்னு மாற்றுறேன். ஓகே, மாறிடுச்சா? ஒன் திங், அண்ட் தென் இதை வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு, ஸோ நான் இன்ஆக்டிவாக மாற்ற முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம டூ ரெண்டு ஸ்டேட்டு தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம், ரெண்டு வேரியன்ட் தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம், சரியா? ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ். ஸோ டிஃபால்ட் ஆக்டிவ்லேயே இருக்கட்டும், அண்ட் தென் ஐகான் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஐக்கான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு டவுன்லோடுக்கு ஃப்ளாப்பி டிஸ்க் வராது. ஸோ க்ளவுட் ஆரோ டவுன், சிம்பிள். ஓகே, இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு உங்களால் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேரியன்ஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த ஐக்கான் வேணாம், ஐக்கானை வந்துட்டு நான் மறைய வைக்கணும் அப்படின்னு, ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த டாகுல் சுவிட்சை வந்துட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா அப்படின்னாலே புடிச்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு உங்களால் காம்போனன்ட் யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேரியன்ஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது வந்து பட்டனுக்கு மட்டும் கிடையாது, மெனி யூஸ்ஃபுல் திங்ஸ் இதாலும் உங்களால் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது இந்த ஃபியூச்சர் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.